வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான உடலில் மாற்றங்கள் ஏற்படும், ஒவ்வொரு விதமான நோய்கள் வரும். பட் ஆனால் குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு மட்டும் எல்லா மாதமே அந்த 12 மாதமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக இந்த குளிர்காலங்களில் வந்துட்டு எல்லாருக்குமே லைட்டாக அந்த சளி தொந்தரவுகள் வீசிங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் இந்த என்னதான் சம்மர் ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வீசிங் வருதோ வரலையோ அவங்களுக்கு ஆன்சைட்டி காரணமாக நம்ம ஒரு 2 பஃப் எடுத்துக்கலாம், இன்னர் எடுத்துக்கலாம், அப்போ தான் ஒரு தெம்பு கிடைக்குதுன்னு சொல்லுவவங்க பரவ பேர் இருக்காங்க. இந்த இன்னலர் நிச்சயம் எடுத்துட்டு தான் ஆகணுமா, அப்படி இல்லாம இது ஈஸியா குணப்படுத்தலாமா, இன்னலர் எடுக்கிறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னவா இருக்கும், அதை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போ ஆஸ்துமா வீசிங் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல இலைப்பு, இறைப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாச காசம், இந்த மாதிரி ஈலை, இந்த மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஸ்துமாவுக்கு நம்ம இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால, அதாவது சீசனல் கண்டிஷன்ஸ்னால நமக்கு வீசிங் ப்ராப்ளம்ஸு, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். இன்னொரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே இருக்குது அப்படின்னா அலர்ஜிக் ஆஸ்துமா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போது அவங்களுடைய வெளியிலேருந்து ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறாங்க, இதில் வந்து இன்ஹேல் பண்ணுறாங்க. இப்போ தூசி, புகை, இந்த மாதிரி வந்து நமக்கு உள்ளே வந்து நமக்கு போயிட்டு சுவாச பாதையில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி அவங்களுக்கு கோழைகளை வந்து கோர்த்து அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு அலர்ஜிக்னால வந்து நமக்கு ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து இந்த சீசன் டைமில் நமக்கு பனிக்காலங்கள், குளிர்காலங்கள், மழைக்காலங்கள் வரும்பொழுது இன்னும் வந்து அக்ரஸிவாக ஆரம்பிக்கும். இப்போது ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்துமா அப்படிங்கிறது இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதுக்கு ஃபுல் கியூர் இருக்குது. அது எப்படி வந்து நமக்கு முழுமையாக வந்து நம்ம சரி பண்ண முடியும், எப்படி வந்து நமக்கு அந்த வீசிங் தொந்தரவுகள் திரும்ப திரும்ப நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ்க்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போது ஆஸ்துமா அப்படிங்கிறது நார்மலாக நம்மளுடைய சுவாச குழாய், நம்ம சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்று வந்து நம்ம சுவாச குழாய் வழியாக வந்து நம்ம பிராங்கை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த சுவாச குழாய் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடு, வலது இடது ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நுரையீரல் வந்து இருக்கும், லங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த சுவாச குழாய் வழியாக நமக்கு ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து உள்ளே போயிட்டு நுரையீரலில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான காற்று அறைகள் வந்து நமக்கு இருக்குது. அங்கே போயிட்டு நமக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருந்துட்டு தேவையற்ற நச்சு காற்று வந்து நமக்கு வெளியில் மூச்சு வெளிவிடுறதுக்கு மூலியமாக நமக்கு வந்து வெளிப்படுத்துது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நம்ம சுவாசமில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது. அந்த சுவாச குழாயில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏதாவது வீக்கம் வந்து ஏற்படுது. அந்த டியூப் மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதிலுடைய உட்புற சுவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து போகக்கூடிய ஏதாவது ஒரு ஃபாரின் பாடியோ உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் போயிட்டு அந்த உட்புற சுவர் வந்து நமக்கு போய் இரிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அப்போது நமக்கு ப்ராப்பராக வந்து சுவாசிக்க முடியாத அளவுக்கு அங்கே ஒரு சுவாச தடை வந்து ஏற்படுறதுக்கு நமக்கு வந்து அந்த தடவை வீக்கம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு கோழைகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று அறைகள் முழுவதும் என்னாகும் அப்படின்னா நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு ஏற்படுறதா நம்ம வந்து ஆஸ்துமா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி அந்த சுவாச பாதைகளில் நமக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டு நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து கோழைகள், சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு சேர ஆரம்பிக்குது அப்படின்னா நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய காற்று சுவாசம் வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு சுவாச குழாயில் போகும்பொழுதே நமக்கு ஒரு விதமான அந்த வீக்கத்தினால உட்புற சுவர் வந்து வீங்கியிருக்கிறதுனால நமக்கு ஒரு தடை ஏற்படும். அதிலேருந்து திரும்பவும் நமக்கு நுரையீரலுக்கு வந்து போச்சு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று அப்படின்னா அந்த காற்று அறைகளில் வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கிறதுனால ப்ராப்பராக உள்ளே வந்து போயிட்டு நமக்கு ஆக்சிஜனாகவோ கார்பனேட்டோ பிரியாமல் நமக்கு அப்படியே வந்து நமக்கு வெளித்தள்ளப்பட்டுரும். அந்த காற்று அறைகளுக்குள்ளே வந்து போக முடியாத அளவுக்கு கோழைகள் வந்து அடைச்சிட்ருக்கும். அதனால தான் வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவுகளில், வீசிங் ப்ராப்ளம்ல நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீசிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த மாதிரி நமக்கு மூச்சு விட சிரமம் ஏற்படும்பொழுது அந்த காற்று வந்து உள்ளே போயிட்டு வெளிவர முடியாமல் இருக்கும்பொழுது அந்த பேஷண்ட்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படும்பொழுது சவுண்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குழல், யாழ், வீணை இந்த மாதிரி
மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். பேஷண்ட்ஸ்க்கே வந்து கேட்கும், அவங்க மூச்சு விட்டாங்க, மூச்சு நார்மலாக வந்து ப்ரீத் பண்ணாங்க அப்படின்னாவே பேஷண்ட்ஸ்க்கு வந்து கேட்கும். ஒரு சில பேருக்கு வந்து மாடு இறைக்கிற மாதிரியான சவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படும் பொழுது, வீசிங் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் பொழுது, அவங்க பேஷண்ட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி வந்து சவுண்டோ இல்லை வந்து மாடு இறைக்கிற மாதிரியான சவுண்ட், அந்த வீசிங் சவுண்ட் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நுரையீரல்லையுமே நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த மாதிரி நமக்கு நுரையீரலில் வந்து பாதிப்புகள் ப்ளஸ் அந்த சுவாச குழாயில் வந்து நமக்கு பாதிப்புகள் கோழைகள் வந்து சேர்ந்துருக்கிறது தான் நம்ம வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் இப்போ எனக்கு இருமல் ஏற்படுது, சளி வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுது, இதை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கோழைகள் வந்து நமக்கு தேங்கியே தான் இருக்கும். அப்போ நாட்பட்டு நமக்கு தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த சுவாச குழாயில் நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் மூலிகை மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு அந்த கோழைகள் வந்து நமக்கு வாய் வழியாகவும் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், மோஷன் வழியாகவும் நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு அந்த சுவாச குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த வீக்கம் அதாவது இன்ஃப்ளமேஷன் அந்த டியூப்பில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் போனால் கூட நம்ம அதை ஃபைட் பண்ணி வெளித்தள்ளுற மாதிரியான நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது திரும்ப திரும்ப நமக்கு சுவாச பாதைகள்லையோ இல்லை நுரையீரல்லையோ வந்து கோழைகள் வந்து சேராமல் இருக்கும், அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு திரும்ப ஏற்படாமல் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஸ்துமாவோ ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்கலாம், திரும்ப நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எப்படி அப்படின்னா இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி ஆஸ்துமா வீசிங் நமக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு அங்கே தேங்கியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கறதுனால தான் ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம வந்து அந்த ஆஸ்துமா தொந்தரவுகளை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். இப்போ நார்மலாக அந்த கோழைகள் வந்து சேர்ந்திருக்கிறத இப்போ பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து இன்னும் போக போக பிராங்கெக்டசிஸ் இந்த மாதிரி நமக்கு அந்த நுரையீரல் அந்த உறுப்புகளே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழுகிற நிலைமைக்கு போகக்கூடியது இல்லை அரிக்கிற தன்மைக்கு வந்து போகக்கூடியது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு நார்மலாக உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேறி நமக்கு நார்மல் நுரையீரல் வந்து ஏற்படும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தும் பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு பிராங்கெக்டசிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பிராங்கி நமக்கு பிராங்கியல் ஆஸ்மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி அட்லாட்டிஸ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் அலர்ஜிக்னால ஏற்படக்கூடிய ஆஸ்துமாவாக இருக்கட்டும் இல்லை சீசனல் கண்டிஷனால் நமக்கு மழைக்காலங்கள் குளிர்காலங்கள்னால ஏற்படக்கூடிய ஆஸ்துமாவாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 10 வருடங்களாக தொடர்ந்து வந்து எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, வெளியில் நான் டஸ்ட்டில் போயிட்டேன்னா உடனே எனக்கு சிரமம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு சில பேருக்கு இந்த இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது, எனக்கு வந்து தொடர்ந்து அப்பப்போ மட்டும் எனக்கு தேவையான மருத்துவ முறைகள் அந்த அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கான இப்போ மருத்துவ முறைகளோ இல்லை வந்து நர்வ் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை இப்போ சொன்ன மாதிரி இன்ஹலர்ஸ் அதாவது நமக்கு அப்போ மட்டும் கோழைகளை நுரையீரலில் இருக்கக்கூடிய கோழைகளை வந்து இலக்கி தருந்து ப்ராப்பராக வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை வந்து குறைக்கிற மாதிரி இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இதெல்லாமே அப்பப்போ நமக்கு சிரமத்தை மட்டும் அந்த அறிகுறிகளை மட்டும் வந்து குறைக்க ஆரம்பிக்கும், திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்காது, நரம்புகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும். திரும்ப வந்து நம்ம எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் இப்போ ஒரு நாளைக்கு வந்து 2 முறை வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கோழைகள் வந்து அதிகமாக சேர சேர அவங்க ஒரு நாளைக்கு 20 முறை கூட இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்போ கூட அவங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில்
நுரையீரல்லையும் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய கோழைகளை வந்து நம்ம முழுமையாக வந்து வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ஆஸ்துமாவை நம்ம கொடுக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகளில் ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு, நோயின் தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த ஆஸ்துமா வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து நம்ம மாத்திரைகளோ இன்ஹலர்ஸோ எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு வந்து 20 முறை, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இன்ஹலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து எந்த விதமான பஃப்ஸோ இல்லை வந்து இன்ஜெக்ஷன்ஸோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக வந்து அந்த ப்ரீத்திங் எல்லாமே வந்து அவங்க டே டு டே லைஃப் வந்து ஆரோக்கியமாக வந்திருக்காங்க. அதனால் ஆஸ்துமா இருக்குது இல்லை சைனசைட்டிஸ் வந்து இருக்குது, நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து நாட்பட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஆரம்ப நிலையிலேயே இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அந்த இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ண கண்டிஷன்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்து முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்காங்க. திரும்பவும் இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் அவங்க ரெஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஒரு 70% வந்து நமக்கு அதிகமாக வந்து இந்த நமக்கு பேஷண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறது. அதனால் நமக்கு ஆஸ்துமா இருந்துச்சு, சைனஸ் இருக்குது, சளி தொந்தரவுகள் வந்து நாட்பட்டு இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் வணக்கம் டாக்டர், என்னோட பேர் வந்து பிரியா. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? இங்க சென்னையில இருந்து மேடம் பேசுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி பிரியா? தம்பிக்காக பேசணும். அவரோட வயசு 16 வயசு ஆகும். ஓகே ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. தம்பிக்கு ஒரு 5-6 வருஷமா சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. மேலாம் அரிக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க, எத்தனையோ ஹாஸ்பிடல்ல பாத்துட்டோம், எவ்வளவு ஆயில் கிரீம் எல்லாம் போட்டோம், ஆனா அப்பவுமே சரியாகவே இல்லை. ஓகேப்பா, இச்சிங் வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. சரிம்மா, உடல் முழுவதுமே அரிப்புகள் இருக்கா, தோல் ஏதாவது உரியுதுங்களா? ஆமா ஆமா, அவங்களுக்கு தலையில கையில கால்ல எல்லாம் இப்பதான் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுட்டே இருக்கு. சரிங்கப்பா, மீன் செதில் மாதிரி வந்து தோல் உரியுதுங்களா, தலையிலயோ இல்ல வந்து கை கால்கள் இருக்கக்கூடியதுலயோ? வெள்ளை வெள்ளையா கூட்டிகிட்டே இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. இப்போது சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அரிப்புகள், அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தலையில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதை தொடர்ந்து தான் இப்போ வந்து நமக்கு கைகளில் கால்களில் அந்த பேச்சஸ் வந்து நமக்கு படும்பொழுது தலையில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஸ்கின்ல படும்பொழுது மற்ற இடங்கள்லையும் நமக்கு வந்து பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு சில விஷயங்கள் வந்து அதை வந்து அக்ரவேட் பண்ணும், அதை வந்து நம்ம கொஞ்சம் ரெகுலராக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்ம பார்த்துக்கணும், அதை வந்து ரெகுலேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்கு வந்து ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளிப்பிரயோகமாகவும் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரைனஸ் வந்து அதிகமாகாமல் அந்த பேச்சஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து தோலை உரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாகாமல் இருக்கிற மாதிரியான வெளிப்பிரயோகம் தைலங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சோரியாசிஸ் வந்து முழுமையாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய வந்து 3-4 வருடங்களாக தான் உங்களுக்கு வந்து இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு வந்து குறைஞ்சி நார்மலாக ஆரம்பிச்சிடும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியுமா? இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது கூட வந்து சிவனார் வேம்பு, இது ரெண்டும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பரங்கிப்பட்டை வந்து ஒரு 50 கிராம் வந்து வாங்கிக்கிறீங்கன்னா சிவனார் வேம்பும் ஒரு 50 கிராம் வந்து வாங்கிக்கலாம். ரெண்டும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 5 கிராம் வந்து எடுத்துகிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது ஃபாலோ பண்ணட்டும். இப்போ வந்து 16 வயது அப்படிங்கும்போது இப்போ ஆரம்ப நிலையிலேயே அந்த பேச்சஸ் பாதிப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய இப்போ சோரியாசிஸ் வந்து நாட்பட்டு ஒரு 5 வருடங்களில் வந்து 10 வருடங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும்பொழுது நமக்கு ஜாயின்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலே இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோரியாசிஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு தான் நம்ம மெயினாக வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா, மகன், பேரன் அந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த சோரியாசிஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட
நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து காலாஞ்சகப்படை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது தான் வந்து நம்ம மருந்துகள் வந்து கொடுத்து மூலிகை மருந்துகள் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றணும், சோரியாசிஸை வந்து நார்மல் கொண்டு வரணும், இது வந்து இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் தொடர்ந்து வந்து மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் ரத்தம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மூலிகை மருந்துகளும் நம்ம எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நார்மல் கொண்டு வர முடியும். இப்போ 4 வருடங்களாக தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை விட வந்து 15 வருடங்கள் 20 வருடங்கள் அந்த மாதிரி வந்து நமக்கு தொடர்ந்து இந்த பாதிப்புகள்னால இருந்தக்கூடிய உடல் முழுவதுமே தலையிலிருந்து கால் வரலையும் வந்து பேச்சஸ் ஃபுல்லாக இருந்தக்கூடிய பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து திரும்ப அவங்களுக்கு ஏற்படாமே வந்து இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. நீங்கள் நேரில் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம நாடி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்கலாமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஷர்மிளா. எங்க இருந்து கால் பண்றீங்க ஷர்மிளா? ஈரோட்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? ஓகே ஃபைன். உங்க வயசு பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. சளி தொந்தரவு 2 வருஷமாவே இருந்துட்டே இருக்கு. சரிங்கப்பா. காலையில என்ன சளி, தும்மல் இருமல் இருக்கு. தொண்டையில சளி எனி டைம் இருந்துட்டே தான் இருக்கு. சரிங்கப்பா. பேசிட்டே இருக்கும்போது தொண்டையில வந்து சிக்கிட்டே இருக்கு. சரிங்கப்பா. ஒரு ஜூஸ் இல்ல பழம் ஏதாவது சாப்பிட்டா உடனே மூக்கு அடைச்சிட்டு தூங்க முடியல. சரி, ஓகே. தொண்டை கட்டிக்கு வாய்ஸ் மாற்றம் ஏற்படுது. சரி, ஓகேப்பா. இப்போ தொடர்ந்து வந்து டெய்லியுமே வந்து தும்மல் இல்ல தூசியில போனா தும்மல் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? சில்லுன்னு காத்து பட்டாலே அந்த மாதிரி ஆயிடுது. சரி, ஓகேம்மா. மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் ரெகுலரா டெய்லி ஒரு டைம் அந்த மாதிரி தான் இருக்கு. சரிம்மா. உடல் சூடு அதிகமா இருக்குங்களா? பாடி ஹீட் அதிகமா இருக்கா? ரொம்ப அதிகமா இருக்கு. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. முகம் சூடு ரொம்ப அதிகமா இருக்கு. கண்ணு கலங்கிட்டே இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ இது வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான். நீங்க பயப்பட வேண்டாம். இப்போ வந்து டஸ்ட்ல போனாலோ இல்லை வந்து குளிர்ந்த காற்றில் வந்து நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய காற்றில் வந்து நம்ம போனாலும் உடனே வந்து தும்மல் ஏற்படுறது, அதுக்கப்புறம் இப்போ சொன்னீங்க கண்ணிலேருந்து வந்து நீர் வடியறது, அதுக்கப்புறம் மூக்குலேருந்து வந்து நீர் வடியுது, த்ரோட்லேயும் நமக்கு வந்து இரிட்டேஷன் இருக்குது, அதாவது நமக்கு தொண்டை பகுதிகளையும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அங்கேயும் வந்து நமக்கு ஒரு விதமான குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் கூட எனக்கு வந்து தொண்டை பகுதிகளில் ஒரு இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த இன்ஃபெக்ஷன், அதாவது நமக்கு சதை வளர்ச்சி டான்ஸ்லைட்டிஸ் கண்டிஷன்ஸும் நமக்கு தொண்டை பகுதிகளில் வந்து இருக்கும். நமக்கு நேசல் நம்மளுடைய மூக்கு துவாரங்களே நமக்கு வந்து வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனால் நமக்கு சதை வளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ உடல் உஷ்ணமும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. முகப்பகுதிகளும் ரொம்ப சூடாக இருக்குது, எப்பொழுதுமே வந்து ஃபீவர் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சைனசைட்டிஸ் தான். இப்போ உடல் சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இப்போ சில்லுன்னு காற்றல் போனாலோ இப்போ நார்மலாக ஏதாவது குளிர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த தலைப்பகுதிகளில் முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகளில் நமக்கு அப்படியே வந்து அந்த நீர்கள் வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு கோழைகளாக வந்து மாற ஆரம்பிக்கும். நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஹாட் வாட்டரில் துளசி, கற்பூரவல்லி, நொச்சி இலை இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டுட்டு அதை வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிச்சிட்டே வாங்க. இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூதுவளை அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே வந்து எடுத்துக்கலாம். அது வந்து அதோடய இலைகளுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா முள் மாதிரி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த தூதுவளை இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு அது கூட நாட்டு மருந்து கடைகளில் கோஷ்டம் அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு வந்து அந்த தூதுவளை இலை வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் வந்து அந்த கோஷ்டம் வந்து நீங்கள் 1-2 நல்லா இடித்து பவுடர் மாதிரி வந்து வச்சுக்கலாம். இது ரெண்டையுமே வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை வந்து பாயில் பண்ணி ஒரு 1/5 பங்காக வந்து சுண்டை நல்லா காய்ச்சிக்கணும். அந்த தூதுவளை இலையும் இந்த கோஷ்டமும் ஒரு 5 கிராம் வந்து எடுத்து நல்லா வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு 250 ml வந்து 50 ml வந்து சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், நமக்கு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே ஈஸியாக வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அது கூட வேது பிடித்தல் முறையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா, தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. நம்மளோட மருத்துவமனையில் இந்த மாதிரி சைனசைட்டிஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு அந்த பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே இந்த பாதிப்புகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா? நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
ஹலோ, குட் மார்னிங் மேடம். எங்க பையனுக்கு, வணக்கம் மேடம். எங்க பையனுக்கு 17 இயர்ஸ் ஆகுது. ஓகே, ஃபைன்மா. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? அதே அந்த ஸ்கூல், அந்த கொரோனா டைம்ல வீட்லயே இருந்தப்ப அவனுக்கு சளி எதுவுமே பிடிக்கல. ஓகே, ஆனா ஸ்கூல் போனாக்க மட்டும்தான் அவனுக்கு ரன்னிங் நோஸ்டா இருக்குது. அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? நான் இத்தனைக்கும் வீட்டுல வந்து கை வைத்தியமா அந்த துளசி, கற்பூரவள்ளி, அப்புறம் வந்துட்டு சிப்பிலி இலை அதெல்லாம் போட்டுதான் குடுக்கறேன். அது குடுத்தோம்னா கண்ட்ரோல் ஆகுது. கூட அந்த கபசுர குடிநீர் பொடி, அப்புறம் வந்து இன்னொன்னு அந்த நிலவேம்பு கஷாயம் அது போட்டு குடுக்கறேன். நான் அந்த நேரம் கண்ட்ரோல் ஆயிடுது. ஆனா ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் அவனுக்கு அந்த மாதிரி வருது. அது என்ன நினைக்கிறேன்னா, அந்த வேர்க்கறதுனால அவனுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் போனா அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? கை வைத்தியம்மா? சரிங்கம்மா. மோஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா போறாருங்களா? ஆ, மோஷன்லாம் போறாங்க மேடம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? அப்படி ஒண்ணும் இருக்குறமா தெரியல. டஸ்ட்ல எல்லாம் போனா அலர்ஜி ஆகுதுங்களா? தும்மல் வருதுங்களா? ஆஹா, தும்மல் எதுவும் இல்லை மேடம். அதுதான் ஒன்லி ரன்னிங் நோஸ் தான். ஓகேம்மா. அப்படி ஒரு நாள் பூரா கொட்டும். ஓகே, அத நம்ம பாத்துட்டு அவனே இப்ப அவனே தெரிஞ்சுக்கிட்டு, அம்மா எனக்கு மூக்குல கொட்ட ஆரம்பிச்சிருச்சுமா, கஷாயம் கொடுங்கம்மா, உடனே கொடுப்பேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணேன். ஸ்டாஃப் தான், நான் ரிட்டையர்டு ஸ்டாஃப். ஆனா அலோபதி மெடிசன் எதுவும் நான் அவ்வளவா எடுக்கவே மாட்டேன். அவனுக்கு குழந்தையில இருந்தே சும்மா கை வைத்தியமாவே தான் பண்ணி பண்றேன். ஆனா அது கம்ப்ளீட்டா இது பண்ணா நம்ம என்ன கூட பண்ணணும்? சரி, ஓகேப்பா. இப்போ ரன்னிங் நோஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ரிப்பீட்டடாக நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை தொடர்ந்து உடனே வந்து சில்லுன்னு ஏதாவது தண்ணி எடுத்துக்கிறாங்க, இல்லை அந்த உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, நமக்கு உடனே வந்து நான் முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகளை வந்து நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மூக்குலேருந்து வந்து நீர் வடைஞ்சிக்கிட்டே வந்து இருக்கும். இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தும்பை பூ அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒயிட் கலரில் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து சாறு வந்து பிழிஞ்சுக்கோங்க. ஒரு 3 drops, 4 drops அந்த மாதிரி வந்து சாறு எடுத்துகிட்டு, ரெண்டு நாசி துவாரத்துலேயுமே, ரெண்டு மூக்கு துவாரங்கள்லேயுமே 2-2 drops வந்து விட்டு நல்லா வந்து ஸ்னீஸ் பண்ண சொல்லுங்கள். அப்போது அந்த தும்பை பூ சாறு வந்து விட்டு நம்ம ஸ்னீஸ் பண்ணும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நார்மலாக திப்பிலி மட்டும் வந்து கொடுங்க. திப்பிலி வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 gram வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த திப்பிலி பொடி வந்து தேனில் வந்து குழச்சி வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். அந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது கூட நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்டீம் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்திற்கு ஒரு 2 முறையாவது வேது பிடிச்சிட்டே வரலாம். இப்போ கற்பூரவள்ளி, துளசி, நொச்சி இலை அந்த மாதிரி இலைகள் வந்து போட்டுட்டு வேது பிடிக்கலாம். அப்படி இல்லைனா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி நல்லா டெய்லி நைட்டு வந்து செஸ்டில், முதுகில், நெச்சி பகுதி, கண்ணுக்கு கீழே இங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 days once வந்து வேது பிடிச்சிட்டே வர சொல்லுங்கள். அதே ஆயில வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வேது பிடிச்சிட்டே வர சொல்லுங்கள். இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து எதனால் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாகும்போது நமக்கு நீர் வந்து சேர்ந்துருது, அந்த காற்று அறைகளில் வந்து நீர் சேருது, இல்லை தண்ணி ஏதாவது நம்ம குடிக்கிறோம், இல்லை குளிர்ந்த காற்றில் வந்து போகும்போது நமக்கு ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னா, நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளுடைய மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு கபால பகுதிகளில், முகப்பகுதிகளில் நமக்கு வந்து நீர் கோக்க ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹீட் வந்து குறைக்கிற மாதிரி வாரத்திற்கு 1 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு உடல் உஷ்ணம் குறைஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த கோழைகளோ நீரோ வந்து சேராமல் வந்து இருக்கும். வாரம் 1 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கும் பொழுது நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம், ஓமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, இந்த மாதிரி மிளகு, இதெல்லாமே வந்து நல்லெண்ணெயில் போட்டு நீங்கள் நல்லா வந்து அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு வெது வெதுப்பாக இருக்கும்பொழுது நம்ம உடல் பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய உச்சம், தலைப்பகுதி, தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், மோஷன் போகிற இடம், இந்த 5 இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்க சொல்லுங்கள். அன்றைக்கி எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுது நமக்கு வந்து பகல் தூக்கம் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஹெவியான உணவுப் பொருட்கள் வந்து எடுக்காமல் லைட் ஃபுட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்தாங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சி தலைப்பகுதிகளில் வந்து நீர் கோக்கிறது வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா? இது கூட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு உடல் உஷ்ணத்தை தொடர்ந்து நமக்கு நீர் கோர்த்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு எல்லாமே பெஸ்ட்டு, நமக்கு அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போதே இது ஈஸியாக வந்து குறைஞ்சிரும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ,
குட் மார்னிங், சொல்லுங்க மா, உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் ஜெயபாரதி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க சிவகாசியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. ஓகே. உங்க வயசு? 24. டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு சளி பிரச்சனை ஒரு 3 வருஷமா இருக்கு மேம், ஆஸ்துமா மாதிரி. சரிங்கம்மா. வரட்டிருமல் வந்து நமக்கு ஏற்படுது, திரும்ப திரும்ப நமக்கு தூங்கும் பொழுது திடீர்னு வந்து இருமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், உடனே சடனா வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இருமல் ஏற்படுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு தான், நமக்கு நுரையீரலில் வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா தான் அதை இயற்கையாக வெளியேற்றுறதுக்கு தான், நமக்கு இருமி அந்த கோழை வந்து வெளிப்படுறதுக்காக தான் நமக்கு இருமல் வந்து ஏற்படுது. அதனால் இருமல் வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை காஃப் அதை மட்டும் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அது வெளிவரத்துக்காக இந்த உடலை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து திரும்ப இருமலை வந்து நமக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இது வந்து ஆஸ்மா கண்டிஷன்ஸில் பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருமல் இருக்கும், ஆனால் கோழைகள் வந்து வெளிப்படாமல் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்பட்டு வாய் வழியாக வந்து மூச்சு விட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அதிமதுரம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. அது கூட அக்ரஹாரம், தாலிசாதி இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக இப்போ அதிமதுரம் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா அதே மாதிரி அக்ரஹாரம், தாலிசாதி மூணுமே வந்து சமளவு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து குழச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்முடைய வெற்றிலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ நான் சொன்ன அந்த பொடியை வந்து தேனில் வந்து குழச்சிட்டு அதாவது தாலிசாதி, அக்ரஹாரம், அதிமதுரம் இது மூணும் சேர்ந்த பொடியை ஒரு 3 கிராம் தேனில் வந்து குழச்சி வெற்றிலையில் வச்சு நல்லா மென்று அந்த நம்ம உமிநீரோட சேர்த்து நீங்கள் விழுங்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இருமல் வந்து குறைய ஆரம்பிக்கும், த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும், நமக்கு நுரையீரலில் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்குமா, இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படும் போது இல்லைனா வந்து நமக்கு நெஞ்சை வந்து இறுக்கி பிடித்த மாதிரி வந்து சிரமம் வந்து ஏற்படும் போது வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ தான் ஆரம்ப நிலையில் நமக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்லேயே நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இன்னும் நாட்பட்டு போக போக தான் நமக்கு இன்னும் தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் ஆரம்ப நிலையில் மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சிவகாசிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுவிதா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தர்மபுரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? என் வயசு 25. ஓகே ஃபைன்மா. டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர், ஒரு 2 வருஷமாவே. ஓகேம்மா. பாத எரிச்சல் இருக்கு, மூட்டுக்கு மூடு வலி இருக்க ஆரம்பிக்குது, காலையில ரொம்ப வலி ஓவரா இருக்கு. சரிங்கம்மா. இன்சுலின் ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல டேப்லெட்ஸ் தான்? இல்ல மாத்திரை தான், இல்ல டேப்லெட் தான் டாக்டர் போட்டுட்டு இருக்கேன். ஏஜ் வந்து என்ன சொன்னீங்க? 25. சரிங்கப்பா. இப்ப மூட்டுகளுக்கு எல்லா மூட்டுகள்லயுமே வலிகள் இருக்குங்களா? இல்ல, இந்த மூட்டு கீழ இருக்குல்ல அந்த 2 மூட்டு மட்டும் தான் வலி இருக்கு. சரி, ஓகே. முழங்கால் மூட்டுல வலி இருக்கு? ஆமா டாக்டர். சரிங்கம்மா. இப்ப சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா, செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி 180 இருக்கு டாக்டர், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 380 இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போது நமக்கு சுகர் அளவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரெகுலராக வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தால் கூட நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நரம்புகளை வந்து பாதிக்கு. இப்போ திடீர்னு வந்து ரொம்ப லோ ஆகிறது, ரொம்ப ஹை ஆகிறது அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நரம்புகளை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்னீங்க உள்ளங்கால்களில் வந்து எரிச்சல் இருக்குது, மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு எலும்புகள், தசைகள், நரம்புகள் எல்லாத்தையுமே வந்து பாதிப்படைய செய்யும். நமக்கு உடலுக்கு தேவையான ஒரு செல்களுக்குமே தேவையான எனர்ஜி லெவல் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து போகாதனால நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதாவது 3 மாத காலங்களாகவே நமக்கு ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். அதாவது HbA1c அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். இப்போ அது வந்து இப்போ ஒரு 10 இருக்கு இல்லை வந்து ஒரு 8 இருக்குது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து எடுத்து அதை வந்து நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து இந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கரை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து தூண்டி இன்சுலின் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து சுரக்கிறதுக்கான நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்பொழுது அதை வந்து தூண்டி விடும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து மெட்டபாலிசம் எல்லாமே வந்து நடந்து உடலுக்கு தேவையான அந்த குளுக்கோஸாகவே நமக்கு ரத்தத்தில் வந்து இல்லாமல் அது வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் வந்து குறைக்கணும் அப்படின்னா நார்மலாக ஆவாரம் பூ வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கீழாநள்ளி வந்து எடுத்துக்கலாம். அது கூட நாவர்கொட்டை இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஆவாரம் பூ அது கூட வந்து நாவர்கொட்டை வந்து உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும் அதை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கீழாநள்ளி இதை வந்து 1-2 வந்து நல்லா இடிச்சுட்டு கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி அதை வந்து ஒரு 50 ml வந்து சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா காலையில் இந்த ஆவாரம் பூ நாவர்கொட்டை கீழாநள்ளி இந்த கஷாயம் வந்து குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகர் அளவுகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த நரம்புகளில் நமக்கு அந்த நம்னஸ் அதாவது கால்களில் வந்து மறுத்து போகிறது எரிச்சல் ஏற்படுறது பெரிஃபரல் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சொன்னக்கூடிய அந்த கஷாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மறுத்து போகிறது எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட RGR மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு ரைஸ்டாக இருக்கிறது அந்த HbA1c லெவல் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த HbA1c லெவலை வந்து ரிவர்ஸ் பண்ணி நமக்கு வந்து நார்மல் கொண்டு வர முடியும். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகளோ இல்லை ஊசிகளோ வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த HbA1c லெவல் மட்டும் நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே சர்க்கரை நோய்க்கு தொடர்ந்து வந்து மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட RGR மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுவதுமாக வந்து சரி பண்ணிக்கலாமா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன மெடிக்கல் அட்வைஸை நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப் போயிட்டு டாக்டர் ஆன் கால்னு சர்ச் பண்ணி டாக்டர் சொன்ன அட்வைஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங். ஓகே, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பொதுவாக ஆஸ்மா தொந்தர் உள்ளவர்கள் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் எழுந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுனாலே அந்த நாளே அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க, வேணா நம்ம போத்தே இல்லை மார்னிங் எழுந்துக்கிட்டாலே இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி அவங்க அன்றாட வாழ்க்கைகளில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள் இந்த நீர் காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுவாங்க, தலைக்கு குளிக்கிறதை அவாய்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாது அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இப்போ காலையில் வந்து எந்திரிச்சு வெளியில் வரணும், குளிர்ந்த காற்றில் வெளியில் வரணும், இல்லை காலையில் எந்திரிச்சோடனே வந்து தண்ணியில் கை வச்சு நம்ம வந்து ஏதாவது வேலைகள் செய்யணும் அப்படின்னாவே பயப்படுவாங்க. அதே மாதிரி தலைக்கு குளித்தாலே வந்து தலை பாரம் வந்துடும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்துடும் சொல்லிட்டு அதையும் வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஏதாவது நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து, இல்லை வந்து ஜூஸஸாக வந்து எடுத்துக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாவே உடனே வனக்கு தலைபாரம் வந்துடும், சளி வந்து எனக்கு அதிகமாயிடும்னு சொல்லிட்டு வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு உடலில் வந்து கபம் வந்து இருக்கும், அதோட பித்தமும் உடலில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகளும் இருக்கட்டும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து இப்போ ஆஸ்மா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சைனசைட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும் வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கணும். அது இல்லாமல் நார்மலாகவும் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட நம்ம சொல்லியிருந்தோம் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் ஓமம் பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நல்லெண்ணெயில் வந்து போட்டுட்டு வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டே வந்தேன் அப்படின்னாவே உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறைஞ்சி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு திரும்ப திரும்ப அந்த கோழைகள் வந்து நம்ம சேராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நீர் காய்கறிகள் வந்து நம்ம இப்போ நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டு இது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுற விஷயங்கள் கூட நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டால் கூட நமக்கு வந்து அந்த கோழைகள் வந்து சேராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது நம்ம சூப்ஸ் மாதிரி வந்துக்கலாம். இப்போ காய்கறி சூப்போ இல்லை வந்து நான்வெஜ் சூப்ஸோ வந்து எடுத்துக்கும்பொழுது
உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப கோழைகள் வந்து நமக்கு வந்து சேராமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த நம்மளுடைய சுவாசப்பாதை, சுவாச குழாய், தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகள் இதெல்லாமே வந்து நம்ம அப்பப்போ வந்து கிளியர் அவுட் பண்ணுற மாதிரி வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து வச்சுட்டு ஹாட் வாட்டரில் போட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து வேது பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த நம்மளுடைய நேசல் பகுதி, நம்ம சுவாச குழாய்களை வந்து அப்பப்போ கிளியர் அவுட் பண்ணுற மாதிரி, எப்படி வந்து டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுறோமோ குளிக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு அந்த சுவாச பாதையை வந்து கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு தும்பை பூ வந்து வச்சு நம்ம நல்லா உள்ள ட்ராப்ஸ், ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் விட்டு நல்லா ஸ்னீஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த கோழைகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டுத்தரிச்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லின் கட்டி கட்டலையும் பேஃபமி வால்.